திரு ஐயநாதன், இந்த நான்கு மாநில தேர்தல் முடிவுகள் 2024 கூட்டணி கணக்கை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கா, தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதற்கு முன்னாடி இந்த கூட்டணி அப்படின்ற இந்தியா கூட்டணியை எந்த விதத்திலும் காங்கிரஸ் பயன்படுத்தாமலேயே இந்த தேர்தலை சந்தித்தது அது செய்த மிகப்பெரிய குற்றம், தவறு. ஒரு கூட்டணின்னு வச்சு அதை இந்திய அளவில் பெருசாக பேசி அதனுடைய வியூகத்தெல்லாம் வகுத்து பாஜகவுக்கு எதிராக அதனுடைய கூட்டணிக்கு எதிராக ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு வேட்பாளரை நிறுத்தி எதிர்கொள்வது, நாட்டை மீட்பது அப்படின்ற ஒரு உன்னத இலக்கை சொல்லிட்டு கடைசியில் இந்த ஐந்து மாநில தேர்தலில் வந்துட்டு அந்த கூட்டணியையே வந்துட்டு தலையெடுக்க விடாமல் செய்தது அந்த கட்சிக்கு, அந்த கட்சி செய்த தவறுக்கு இந்த தோல்வி சரியான அடியாகும். ஒரு கூட்டணின்னு ஒன்று இருக்குது, அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியை வந்துட்டு ஒன்று கேட்குது, இடத்த கேட்குது, நான் தரமாட்டேன், நாங்களே பார்த்துக்குருவோம். அகிலேஷ் யாதவ் சொல்கிறேன், இல்லை இவர் அகிலேஷ் யாதவ் கேட்டதுக்கு ஆமாம் சொல்ல வரேன். இப்போ இங்கே கமல்நாத்தை தான் சொல்கிறேன், இங்கே ஒரு ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சி, ஒரு கட்சி, ஒரு மாநிலத்தினுடைய கட்சி அதனுடைய எல்லையையும் தாண்டி ஓரளவுக்கு செல்வாக்கை பெற்றிருக்குன்னா அந்த செல்வாக்கை பயன்படுத்துவீங்களா, உதாசீனப்படுத்துவீங்களா? இது ஒன்று. அந்த கட்சி மட்டும் இல்லை, அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து ஏற்கனவே அந்த கட்சி 7 இடங்களில் 2வது இடத்தையும் ஒரு எம்எல்ஏவையும் பெற்றிருக்கிறது அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாடி கட்சி. நாளைக்கு நீங்கள் இந்த காங்கிரஸ் கட்சி அங்கே ஒரு 10 இடங்களில் ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா, அட்லீஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 5 இடத்துல நிற்க நிறுத்தப்பட்டு ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா சமாஜ்வாடியினுடைய அந்த ஆதரவு தேவை என்பதை கூட உணராமல் அந்த தலைமையும் இதில் தலையிடாமல் காங்கிரஸ் பெரிய நேர்த்தனமாக நடந்துகிட்டுங்கிறீங்களா? என்ன அது விளக்குவோம், நம்ம மக்கள்கிட்ட தப்புன்றத வந்து மக்கள்கிட்ட விளக்குவோம், தம்பி இருக்கிறாரு, இனியன் ராபர்ட் இருக்கிறாரு, விளக்குவோம். ஏன் அப்படின்னோம்னா இப்படி ஒரு கட்சி செயல்படக்கூடாது. மீட்சின்னு வரும்போது, ஜனநாயகம்னு வரும்போது, பாருங்கள் இந்திரா காந்தியை வீழ்த்தியதற்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா அந்த வரலாற்றை சொன்னால் தான் தெரியும். அன்றைக்கி ஜெயபிரகாஷ் நாராயணன் எல்லா ஆற்றல்களையும் கூட்டினார். அதில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஜனசங்கத்தை ஒத்துக்காத சோசியலிஸ்ட்டுகளும் அவர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து நிறுத்தினார், ஒரே இடத்துல நிறுத்தினார். சோசியலிஸ்ட்டும் அதில் அமைச்சராக இருந்த, ஜனதா அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தாங்க. ஜனசங்க சேர்ந்த வாஜ்பாயும் அத்வானியும் கூட அங்கே அமைச்சர்களாக இருந்தார்கள். அத்வானி பிராட்காஸ்டிங் மினிஸ்டர், இவர் அயலுறவு அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னோம்னா அதான் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை, அதற்கு வந்திருக்கக்கூடிய சோதனையை மீட்பதற்கான சரியான யுக்தி. காங்கிரஸ் இதை இன்னமும் கற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது, அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிணக்கு அதை ராஜஸ்தானில் பறிவாங்கிவிட்டது, முடிஞ்சு போச்சு. ராஜஸ்தானில் ஆம் ஆத்மியினுடைய ப்ரெசன்ஸ் இருக்கா இல்லையா? அந்த கட்சியினுடைய இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவீனத்தை எங்கேருந்து நீங்கள் ஈடுகட்டுவீங்க? இன்னொரு கட்சியை கொண்டு வரலாம் இல்லையா? ஏன் கொண்டு வரல? முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியான இன்னொரு ஃபேக்டர் வந்துட்டு சத்தீஸ்கருக்கு இருக்கலாம், நம்மளுக்கு ஆழமாக தெரியலை, அவ்வளோதான். இப்போ தெலுங்கானாவில் என்ன அப்படின்னா மக்கள் மாற்று என்று சிந்திக்கும் பொழுது காங்கிரஸை சிந்தித்தார்கள். நிச்சயமாக அதுக்கு காங்கிரஸினுடைய தலைமை காரணம், அது இல்லை. அதே மாதிரி அவருடைய பலவீனமும் காரணம், பிஆர்எஸ்னுடைய தலைமையினுடைய பலவீனமும் காரணம். இப்போ ஒரு கட்சி நாளைக்கு வந்துட்டு இந்திய அளவில் 543 தொகுதிகளை போட்டியிடக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸை நிறுத்தணும் அப்படின்னோம்னா இந்த கட்சி எந்த அடிப்படையில் ஒரு கட்சியோட பேச முடியும்? அந்த கட்சிகள் எப்படி இந்த காங்கிரஸுக்கு மரியாதை கொடுக்கும்? இதை முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இந்த கூட்டணி மாறுமா அப்படின்னோம்னா மாறினா நல்லது, மாறாட்டி ஒன்றும் ஆகாது. இந்தியா கூட்டணியில கூடுதல் முக்கியத்துவத்தையும் இல்ல கூடுதல் ஆதிக்கத்தையும் செலுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குமா? அன்னைக்கு ஜனதா உருவாக காரணமா இருந்ததும் இங்க திமுக உருவான இரா ஸ்டேடியம் தான். இன்னைக்கு வந்துட்டு ஒரு இந்தியா கூட்டணி உருவாகவும் முக்கிய காரணகர்த்தாவா இருந்தது நிதிஷ்குமாருக்கு அடுத்தபடியா திமுக தான், இல்லாட்டி நிதிஷ்குமாரும் இவங்களும் தான். எனவே அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்ன அப்படின்னம்னா இந்த பாராமுகம் கேளாக்க அதை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சியால் பாஜகவை வெல்ல முடியாது, வெல்ல முடியவே முடியாது. இவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், ஒரு ஐடியாலஜியை வச்சு அடிப்படையாக அவங்க நிற்கிறாங்க அப்படின்னோம்னா நீங்கள் ஒரு மாற்று சோசியோ எக்கனாமிக் திட்டத்தை வச்சுருக்கணும், வைக்கலை. அவங்க இந்து ராஷ்டிரம்னு சொல்கிறாங்கன்னா நாங்களும் இந்து ராஷ்டிரம் தான், அவங்க இந்துத்துவம்னு சொல்கிறாங்கன்னா நாங்களும் இந்துத்துவா தான். அப்போ பெஸ்ட்டு அவங்க தானே, ஓட்டு போட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது, பாரதிய ஜனதா எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பாருங்கள். ஒரு ஒரு பாப்புலேஷன் செக்மெண்ட்டையும் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அதான் நீ காத்தால நடந்த விவாதத்தின் போது நான் எடுத்துருத்தேன், மீண்டும் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன்.
அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 230 தொகுதியில் மத்திய பிரதேசத்தில் 40 தொகுதிகள் பழங்குடியினருக்காக ரிசர்வ் தொகுதி அது. இந்த பழங்குடியினர்கள் வந்துட்டு பெரிதாக போற்றப்படக்கூடிய பெர்சா முண்டாவுடைய சிலையை ஓராண்டுக்கு முன்னாடி திறந்து வச்சு அவங்களுடைய தொப்பிக்குலாம் போட்டு அண்மையில் கூட விழா நடந்துச்சு அதே மாதிரி பாருங்கள் அல்லூரி சீதாராம ராஜு அவரையும் அதே மாதிரி கொண்டாடி இருக்கிறாரு சிலையை வச்சுருக்கிறாரு. இப்போ வேகமாக அணுகிறார் இன்னொரு பக்கம் அதே பழங்குடியினர் இருக்கக்கூடிய இடத்துல தான் மைன்ஸுக்கான லைசன்ஸ் கொடுத்து அவங்கள ஒடுக்கிறதும் பாஜக தான் இதையும் செய்கிறது பாஜக தான். இந்த மாதிரியான ஒரு செக்டரியன் ஒரு செக்டுக்கான அணுகுமுறை காங்கிரஸில் ஏதாவது இருக்கா? அப்போது இந்த கட்சி என்ன தான் திங்க் பண்ணுது? சரி அவங்க என்ன சொன்னாங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது எங்களுடைய இது எங்களுடைய எய்ம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி பேசினார் குட். அதனால் உங்களுக்கு என்ன விதமான பலன் கிடைக்குன்னு எங்கே பேசினார் விபி சிங் பேசும்பொழுது இது ஆழமாக போவார். அப்படி செஞ்சு தான் அவர் மத்திய பிரதேசத்துலையும் உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லேயும் 89 தேர்தலின் போது காங்கிரஸை பெரிய அளவுக்கு தோற்கடிக்க உதவினார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கட்சி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வைக்கிது அப்படின்னோம்னா அதுக்கு மாற்று ஒன்று வைக்கணும். அதை விட்டு விட்டு அந்த ஒன் அப்மேன்ஷிப் நாங்கள் தான் எப்பொழுதுமே அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னோம்னா நம்ம மத்தியானம் பேசின அதே போல தான் எக்ஸாம் புயலுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அது போல் காங்கிரஸுக்கு ஒரு ரெட் அலர்ட்டாக அதை பார்க்கலாமா? இல்லை காங்கிரஸ் மாறுறதுக்கான இப்போ சிக்னிஃபிகன்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு ராகுல் காந்தியை மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு எவ்வளோ காலம் அவங்க ஓட்ட முடியும்? ஒரு மாற்றுன்னு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்ட்ரெங்க்த்தாக வந்துட்டு பயன்பட்டாங்கங்க ஜனதா பாஜகவுக்கு. இப்போ பாஜக லெட்டர் பேட கட்சியை சேர்த்துக்குதுன்றாங்க 38 கூட்டணி காட்டுதுன்றாங்க. லெட்டர் பேட கட்சியை மதிக்குதுல அந்த கட்சி இங்கே எத்தனை தொகுதியில் ஜெயிச்சாங்கன்ட்டு அவர் முருகனை வந்துட்டு மந்திரி ஆக்கியிருக்காங்க. எத்தனை பேர் இங்கேருந்து வந்துட்டு கவர்னர் ஆக்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டர்ஸ் இப்படியும் திங்க் பண்ணலாம்ல இங்கேருந்து 3-4 கவர்னர்களை பாஜக. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா கருத்தியல் போர் தொடரும்ங்கிறார. எங்கே கருத்தியலை நீங்கள் வச்சிங்கன்னு நான் கேட்குறேன். எங்கே சோஷியோ எக்கனாமிக் பாலிசி வைக்கணும்னா நீங்கள் இந்தியா கூட்டணி சார்பாக தானே வச்சுருக்கணும். வைக்கலையே அதான் நீங்கள் பெரிய வைக்கக்கேடு. இப்போ தோற்றுக்குந்தாலும் அப்புறம் ஜெயிக்கலாம். வைக்கவே இல்லைன்னா நீங்கள் எப்போ ஜெயிப்பீங்க? இப்போ இது வரைக்கும் வைக்கலங்க இனிமே தான் வைக்க போகிறாங்க. வைக்கல 6ஆம் தேதி அழுகுறாங்க அன்றைக்கி அப்புறம் பார்க்க என்ன நடக்குதுன்னு. சரி இப்போ மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொரோனா அப்போ எந்த மாநிலத்தில் நல்லா இருந்துச்சு? இங்கே கடை திறக்கிறாங்க காசு டிராஸ்மாக இருக்குது விற்கிறாங்க வருவாய் வருது இதெல்லாம் ரைட்டு. எந்த இடத்துல வந்துட்டு ஆக்சிஜன் பற்றாக்குறையை வந்துட்டு வித்தின் 10 டேஸில் நிவர்த்தி பண்ணப்பட்டது? ரெண்டாவது விஷயம் ஒரு தங்கச்சி செத்து போயிட்டா ஒரு அக்கா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லக்கூடிய அந்த விடையை வந்துட்டு பொய்ன்னு நான் சொல்லலை. அதே நேரத்தில் ஒரே 2 நாளில் 48 மணி நேரத்தில் எவ்வளோ பேரை அந்த முஸ்லீம்களை கொன்று குவிச்சிங்க. எதுக்கு வேடிக்கை பார்த்தீங்க? அது என்னது அது? இதை சகிச்சுக்க முடியலன்னு சொல்லக்கூடிய தம்பி சூர்யா அதை எப்படி நீங்கள் சகிச்சுக்கிட்டீங்கன்ற கேள்வியை நான் கேட்குறேன். நான் வேறு ஒன்றும் இல்லை. அப்போது அரசியல் அப்படின்னு வரும்போது அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு அவர் நலத்திட்டங்களை நாங்கள் நிறைய நிறைவேற்றிருக்கிறோன்னு. நலத்திட்டங்கள் எல்லா இடத்துலையும் நிறைவேற்றிருக்கீங்க தமிழ்நாடு உட்பட. இல்லை நீங்கள் ஆனால் அது எப்படி சில மாநிலங்கள் ஓட்டு போட்டு நாள் நடக்கிற அந்த கொடுமைகளை நீங்கள் நியாயப்படுத்துறீங்களா? எதுங்க அதை சொல்லி அதை நியாயப்படுத்துறீங்களா? இல்லையே நான் பேசும்போது சொன்னேன் அந்த அவலத்தை பற்றி அவருடைய கவலை சரியானதுன்னு தான் நான் சொன்னேன். நான் நாங்கள் தான் அதை பண்ண சொன்னோம் தமிழ்நாட்டில் அது குடிச்சிட்டு சாப்பிட்றதுனால வருடத்துக்கு 2 லட்சம் பேர் விதவை ஆகிறாங்க அப்படின்றத எத்தனை எண்ணெயிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதான் வழி. அவங்க அப்படி போயிட்டாங்க அது அவங்களுடைய ஆளுமை. ஏற்றுக்கிட்டால் ஓட்டு போடுங்க இல்லாட்டி எதிர்த்து போடுங்க. நான் என்ன கேட்குறேன்னா ஒன்றே ஒன்று தான் இந்த இடத்துல மனிதாபிமான பார்த்த நீங்கள் அந்த இடத்துல ஏன் பார்க்கல? உங்களுடைய தலைவர் சொன்னார் அதே இருக்கட்டும் ராஜ தர்மா அப்படின்னு சொன்னது யார் யாரை பார்த்து? நீங்கள் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் முதல்ல அடிப்படையாக மனிதாபிமானமாக இருக்கிறோமா அப்படின்றது. ரெண்டாவது விஷயம் சமீபத்தில் குஜராத்லேருந்து அந்த டீம் தான் சொல்லிச்சு தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதை மா சுப்பிரமணியன் வந்துட்டு அது வெளில சொன்னார் இல்லையா? சொன்னாரா இல்லையா? அரசியலுக்காக நம்மளுடைய விவாதத்தை சுருக்க வேணாம். அவர் பிரதமர் மோடி அவர்கள் அல்லது மோடியினுடைய ஆட்சி நலத்திட்டங்களை நிறைவேற்றுது அப்படின்னோம்னா அந்த நலத்திட்டங்கள் வந்துட்டு ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேசத்திலையும் சட்டீஸ்கர்லையும் மட்டும் ஒர்க் அவுட் ஆகும். எல்லாவற்றையும் தெலுங்கானால ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க குறிப்பிடுவது சூர்யா குறிப்பிடுறது ஹபீசுல்லா சொல்ற எல்லாவற்றையும் கடந்து 3 மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி தான் 2024க்கான தொடக்கமா? இல்ல அதான் ஐயோ ரொம்ப சலாம் பெரிய கேள்வி என்ன தெரியுங்களா? பலவீனத்தின் மீது நீங்கள் பெற்ற வெற்றி உங்களுடைய பலமாக ஆகாது எதிர்காலத்திற்கும் பயன்படாது.
எதிரில் நிற்கிற எல்லோரும் ஒற்றுமையாக இல்லை, பலகீனமாக இருக்கிற வரைக்கும் மக்கள் தீர்மானிக்க போகிறவங்க மக்கள். இப்போ காங்கிரஸ் எவ்வளோ பலம் வாய்ந்த கட்சி, இப்போ கூட தம்பி சொன்னார், இனியன் சொன்னார், நாங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு கேடர் பேஸ்டு கட்சியெல்லாம் ஒன்று கிடையாதுன்னு. அப்புறம் எப்படி ஜெயிச்சது தெலுங்கானாவில்? இத்தனைக்கு தெலுங்கானா பிரிவினையின் போது துரோகியாக சித்தரிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் நல்ல நடப்பில் வச்சு, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவானுச்சு. ஆ, அதான் உருவாக்குச்சுங்க. எவ்வளோ பேர், 300 பேர் சுட்டு கொண்டவனையா? 300 பேருங்க தெலுங்கானாவை உருவாக்குவதற்காக உயிரிழந்தவர்கள் 300 பேர். கடைசியாக முடிவெடுத்தது தான் அன்னை சோனியா காந்தியினுடைய திறன், அதெல்லாம் கிடையாது. மாற்றுன்னு வரும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு மாற்றுன்னு வரும்போது உங்களை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அதுதான் இங்கே முக்கியம். மக்கள் தீர்மானிப்பாங்க, அதுதான் இப்போ எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தல் அப்படின்றது. மக்கள் தீர்மானிப்பாங்க, மக்கள் தானே தீர்மானிச்சு ஆகணும்.